என்னப்பா இது மூணாவது சீன் முடியறதுக்குள்ளே இப்படி தூங்குறாங்களே? முதல் சீன்லயே தூங்கி இருப்பாங்கம்மா, என்னுடைய கலகலப்புல மூணு சீன் தாங்குச்சு. என்னப்பா நீ கவலைப்படாதம்மா, நாடக உலகத்துல பாலச்சந்தர் சோ மௌலி மாதிரி நீ கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நான் சேருனா இல்லையா பார், அதனால என் சொத்தே அழிஞ்சால பரவாயில்ல. பால் வந்துரு போல இருக்கடா, கதவு தரடா. வாசல்ல பாத்திரம் வச்சிருக்கேன், ஊத்திட்டு போயா? ஆமா கறந்து வாயில ஊத்துறேன், குடி. சார் ஐயோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? என் வீடுதாங்க, உங்ககிட்ட அடமானம் வச்ச மாதிரி பேசுறீங்க. அப்பா கதை முடிஞ்சது இல்ல. ஏன் சார், நாலாவது சீன் கேக்குறீங்களா? நாலாவது சீனா? அப்ப மூணாவது சீன்ல இருந்து ஆரம்பிச்சுப்பா கேக்குறீங்களா? ஐயா உங்ககிட்ட பிச்சை வேணாலும் கேக்குறேன், இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும், எனக்கு இதுக்கு மேல கோபம் வந்துச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா எனக்கு? என்ன உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது? அதுவும் என் மூக்குக்கு மேல? மூக்கோட நின்னுதே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. நீங்க கொடுத்த நாடகத்தை நாங்க போட்டோம்னா கிரீன் ரூம்குள்ள வந்து எங்க செருப்பு கட்டி எங்களே அடிச்சிட்டு போவாங்க. நாங்க வரோம், வாடா அறிவு கட்டவன. யாரே இன்னொருத்த இருக்கான அவன, அதானே பார்த்தேன். ஏண்டா கதை எப்படி? ஏண்டா இந்த மாதிரி புறம்போக்கு கதையெல்லாம் இனிமே என்ன கேட்க சொன்ன பலி போட்டுருவேன். ராஸ்கல் ஸ்கூட்டர்ல வரப்போற நீ? வரமாட்டேன், நடந்தே வா. வரேன். ஐயோ வரவே மாட்டேன். என்னதே புறம்போக்கு கதையா? தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் கொஞ்சம் எமோஷனல் டைப். நீங்க நல்லாதான் கதை எழுதுறீங்க சார். இனிமே உங்க பொண்ணுக்கு ஃபைல் வாங்கி கொடுத்தா ஒரே ஒரு ஃபைல் வாங்கி கொடுங்க, எங்களால ரொம்ப நேரம் தூங்க முடியாது. என்ன விட்டுட்டு போயிட்டான் பாவி, ஒரு அஞ்சு ரூபாய் இருக்குமா டாக்ஸிக்கு? ஃபுல் சப்ஜெக்ட் கேளுங்க, இமிடியட்டா 5 ரூபீஸ் தரேன். இல்ல வேணாம், நான் நடந்தே போறேன். என்ன அடம்பிடிச்சிட்டு கதையே கேட்க மாட்டேன்னுட்டானுங்க. வாங்க விரும்பினா ஒன்னா வாழ்வோம், இல்லனா ஒண்ணவே சாவோம். எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க, உங்க டிராமா டயலாக் தான் இந்த டிராமா. ஹலோ ஹலோ சுகமா. ஐயோ அது விரசமான டிராமா வாச்சே. ஏன் சார், நீங்க நாடகத்துல பேசி லவ் பண்ண மாத்திரம் கரெக்ட், நாங்க பண்ண தப்பா? இரு, உன்னை தான் ரூம்ல போட்டு பூட்டி வைக்க சொன்னே, நீ எப்படி யார கேட்டு வெளியே வந்த? யாரு கேக்கணும், ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. வாழ்க்கையில எட்டாவத உயரத்துல இருக்கிற அவரையே காதலிக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு எட்டடி மதில் சுவரையா தாண்ட முடியாது. ஒரு நாள் அவரை பார்க்க முடியலன்னா சோறு இறங்கல, துக்கம் தாங்கல, தூக்கம் வரல. இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க. ஹலோ ஹலோ சுகுமா நாடகத்துல உங்க ஹீரோயின் பேசுற டயலாக் தான் இது. ஐயோ என்ன என்ன விளையாடுறீங்களா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏன் நாடகத்து டயலாக்கே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ரிஹர்சல் பார்க்க வந்திருக்கீங்களா? உன் பேர் என்ன? திலக். என்ன படிச்சிருக்க? ஃபைனல் பி படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள காதல் பண்ண என்ன அவசரம் உனக்கு? அதாவது சார், ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட் கழகே படிக்கிறப்ப காதலிக்கிறது தான். சரி, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? அதுவா சார், உங்க நாடகத்துல ஹீரோயின காதலிக்கிறதுக்கு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போறீங்கல்ல சீன் நாலேயே, அதே மாதிரிதான் சார் நானும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் இவ்வளவு காதலிச்சேன். கையடு, இவன் என்ன உண்மையிலையும் கைப்படுறான் எம்எல்ஏ கைப்படுறான், இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குது? 3 மாசம் 2 வாரம் 1 நாள். ரேடியோல மணி சொன்ன மாதிரி. டாய், உங்க அப்பா யாரா? ஜட்ஜி சிவசுப்ரமணியம். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் மகன் இருக்கானே, அவன் ஒரு அனுமார் பிறவி, தானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அடுத்தவங்களும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான். என்னம்மா நீ மூணாவது மனுஷனுக்கு முன்னாடி மானத்தை வாங்குற? டேய், காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க தான் சரி. பாத்தியா நல்லா இருங்க. ஐயோ அவன் யாருன்னு தெரியாம நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே, அவன் யார் தெரியுமா? முறையா பொண்ணு கேட்க வந்தவன்லமா, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டல் லவ் பண்ணவன். லவ் பண்ண என்னடா தப்பு? ஐயோ என்னம்மா நீ. ஆமாடா, நானும் உங்க அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐயோ உங்க அம்மாவே அப்ரூவ் பண்ணியாச்சு, எப்போ எங்க கல்யாணம்? இப்போ கல்யாண சத்திரம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? ஆமா, அப்படியே குழந்தைக்கும் பேர் வச்சிடலாம். ஐயோ ஐயோ இந்த பாருமா உமா. ஐயோ என்னமா அது? வணக்கம் சார். கோர்ட்ல தான் இவர் ஆடுன்னு சொல்லுவாங்க, நீ என்ன சார்னு சொல்லிட்ட,
பரவாயில்ல, நான் ரிட்டையர் ஆயிட்டேனே. குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுமே. நல்லா பேசலாம் மிஸ்டர் கோபு. என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களை நல்லா தெரியுமே. உங்க நாடகங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேனே. உங்க நாடகங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேனே. நான் கூட ஆக்ட் பண்றேன் சார். ஒன்னும் பாக்கலையே. மார்வேஷத்துல வந்து உட்கார்லாம் சார். அவனே உட்காந்துட்டா, நீ உட்காரு. என்ன விஷயம், நாடகமா தலைமை தாங்கணுமா? நாடகம் தான், தலைமை தான் தாங்கணும். சந்தோஷம். என்னைக்கு, என்ன நாடகம்? இது உங்க வீட்டு பையனுக்கும் எங்க வீட்டு பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாண நாடகம். ஸ்கோர் 271-4. ஐயோ, சொல்லுங்க என்னைக்கு நாடகம் சார்? நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. நீ தான்ப்பா புரிஞ்சுக்கல. எங்க வீட்டு பையனுக்கும் உங்க வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணங்கிற நாடகம் என்னைக்குன்னு கேட்டேன். என்னைக்கு என்ன கேட்டேன்? என்ன இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பையன் உன்னை பார்த்த உடனே ஸ்டே ஆர்டர் வாங்கணுமான்னு நின்னுட்டான். ஓடியே போயிட்டான். ஓடியே போயிட்டான். அதனால அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும்னு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும்னு புரிஞ்சு போச்சு. மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் இருக்கேன். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதையும் சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க சார். இதுதான் மூத்த மருமக பார்வதி. 100,000 ரூபா சீதனத்தோட வந்தது. நான் கேட்கல. இதுக்கு அடுத்த மருமக ஒரு லீடிங் டெய்லி பேப்பர் நடத்துறவங்க ஃபேமிலி. 500,000 ரூபா சீதனத்தோட வந்தது. அதுவும் நீங்க கேட்கல, அவங்களா கொண்டு வந்தாங்க. உங்க குடும்பம் எப்படி? திட்டமிட்ட குடும்பம். காஃபி. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எங்களால ஒண்ணும் செய்யற வசதி எங்களுக்கு இல்ல. வேணும்னா ஒரு 20 சவரன் போடுறதா ஒத்துக்கிறோம். ஏன்னா இப்ப அதுவே 20,000-30,000 ரூபாய் ஆயிடும். அதுக்கு மேல கல்யாண செலவு வேற இருக்கு. அப்படியா? என்ன சாதாரண ஆளை அலோவ் பண்ணிருக்கா? ஜட்ஜ் விட்டு புள்ள. கல்யாணம் முடிஞ்சதும் மேல் படிப்புக்கு ஃபாரினுக்கு அனுப்ப போறாரா? அவன் படுக்க இடம் இல்லாம பிளாட்பாரத்துல படுத்துட்டு இருக்கான். அந்த ஆளு வீட்டு முன்னாடி தோட்டங்கிற பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியமே இருக்கு. ஆமா, நம்ம 3 பேருக்கு 1 மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு ஆற செலவு அவங்க வீட்டு நாய்க்குட்டிக்கே ஆயிடும் போல இருக்கு. அதை விடுங்க. ஒரு மருமகளை பெரிய மில்லோனர் ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காரா, இன்னொரு மருமகளை பெரிய நியூஸ் பேப்பர் நடத்துற ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காரா. நம்ம ஃபேமிலி எப்படின்னு கேட்டாரு, அதே நியூஸ் பேப்பரை வாங்கினா பட்ஜெட்ல கட்டுப்படி ஆகாதுன்னு ஓசியில வாங்கி படிக்கிற ஃபேமிலின்னு சொன்ன. வேற என்ன சொல்றது, அவங்க வீட்டை சுத்தி பாக்கணும்னு வச்சுங்க. ஒரு நாள் கேஷுவல் லீவே போடணும். ஒரு நாள் கேஷுவல் லீவ் போடணும். இந்த தடிக்கிறத காதலிச்சுதான் காலிச்சா? ஒரு நல்ல ஏழை பையனை பார்த்து காதலிச்சிருக்க கூடாது. நான் கூட இவங்கிட்ட சொன்னேன், இவ்வளவு பணம் நம்ம கிட்ட ஏதுரா, இந்த சம்பந்தம் வேண்டான்னு. அவனே வேண்டானதுக்கு அப்புறம் நீ எப்படி ஒத்துக்கிட்ட? அவனே வேண்டானதுக்கு அப்புறம் ஒத்துக்க நீ யாருன்னு கேக்கலப்பா. எப்படி ஒத்துக்கிட்ட, எப்படி சமாளிக்க போறேன்னு தான் கேட்டேன். என்ன, எங்க வீட்டுக்கார அவளுக்காக ஒண்ணுமே வச்சுட்டு போகலப்பா. என்ன வைக்கணுங்கிறீங்க? தாஜ்மஹாலே எழுதி வைக்கணுமா? வீட்டுல 7-8 பொண்ணுங்க இருந்தா வேணாம், கட்டுப்படியாது, இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடலாம். இருக்கிறது ஒரே கழுத, அது இஷ்டப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு நம்மால முடியுமாடா? ஆமா, கேளுடா, மீச வச்ச ஆம்பளை நான் நீ அதுக்கு இருக்கோம். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஓகே, விடு அண்ணா. அது பார், நீ என்ன டயலாக் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அண்ணா, நீங்க ஒரு கோவில் உங்க கால்ல விண்ண விழுந்து கும்பிடுறேன். அப்புறம் என்ன, அடிக்கிறடா அடிச்சிருவீங்க. உங்க கல்யாணத்துக்கு உதவி பண்ணா தெய்வம்னுவீங்க, குறுக்க நின்னா துரோகிவீங்க. தெரியாது உங்களை. ஏய், இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ண தெரியுமோ, 13 வயசுல கண்ணை கட்டி விட்டுட்டு, கண்ணையே கட்டினாலும் மனசாலேயே டாவடிப்பாங்க. அதுக்கு பதிலா 13 வயசுல தூங்க வச்சு 20 வயசுல எழுப்பிடணும். ஜட்ஜு மருமாவளை கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளையே வெளிநாட்டுக்கு போறாங்களா? ஏண்டா
ஆமா, தன்னோட பையனை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப போறானா? நான் சொல்லிட்டேன் அந்த பையன் கிட்ட, இந்த பார்ப்பா இங்க நாடகம் பாத்தீதான் மாதிரி அங்க போய் நாடகம் எல்லாம் பாக்காத, அங்க ஓகல் கட்டா மாதிரி நாடகம் எல்லாம் இருக்கும். ஓகல் கட்டாவா? அது என்னடா நாடகம்? அது இது இது உரிமை இருக்கு. இத விக்கவோ அடமான வைக்கவோ உன் பொண்டாட்டி கையெழுத்து போட்டாதான் நடக்கும். அப்படித்தான் உங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு உயில். என்னத்துக்கு சாகர காலத்துல இப்படி குதர்க்கமா ஒரு வேலை பண்ணி வச்சிட்டு போனார் அவரு? அம்மா, ஒரு ஐடியா. என்னது? இந்த நாடகத்துல எல்லாம் செட்டப் பண்ற மாதிரி சும்மா ஒரே மாசத்துக்கு ஒரு பொண்டாட்டிய செட்டப் பண்ணி கப்புனு கையெழுத்து போட்டு போயிட்டு அடமான வச்சுட்டா? வைக்கலாம், ஆனா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. நீ இப்படி நாடகமாடியே சொத்தெல்லாம் அழிச்சிருவேன்னு தெரிஞ்சுதா உங்க அப்பா இப்படி உயில் எழுதுறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சாரு. ஏன் அப்படி செஞ்சாரு? இந்த மனுஷன் உருப்பிடவே மாட்டாரு. உங்க புள்ள இப்படி சொன்னானே, உங்க அப்பா கனவுல வந்தா சொல்றேன். இப்போ உன் கனவுல வராரா? பொல்லாத மனுஷன். சீ, வாய மூடு. மேனேஜர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. எப்படி வழக்கம் போல தியானமா? சங்கீதத்தோட தியானம் பண்றாரு. ஹலோ, யாரு? சார் சார், டிஸ்டர்ப் இல்லாத எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். என்னோட சிநேகிதனோட தங்கச்சிக்கு கல்யாணம். நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்குறேன். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா ஒழுங்கல. உன்னை ஏன் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு பேசிட்டான். ஐயோ, இதெல்லாம் வச்சு நான் உன்னுடைய லோன் அப்ளிகேஷன் இந்த 10,000 அவளுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன? சாரி சார். ஏன் சீட்ல உட்காந்துருக்கியா?